ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நாலேஜ் ஆர்வஸஸ் சேனல். நாம் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம்டா. இந்த வீக் லாஸ்ட் வீக்கில் என்னென்ன புதுசாக டெக் அப்டேட்ஸ் இல்லை டெக் நியூஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயு ஒஃபீஷியலி சேஸ் ஆல் நியூ ஐஃபோன்ஸ் வில் நீட் யூஎஸ்பிசி ஸ்டார்டிங் இன் December 2024. அதாவது யூரோப்பியன் யூனியனில் வந்து ஐஃபோன் எல்லாத்துக்குமே ஈ டைப் சி சார்ஜர் போட்டு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ அதே போல் ஒரு நியூஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது இஃபருக்குள்ளே டிசம்பருக்குள்ளே யூரோப்பியன் யூனியனில் வந்து ஐஃபோன்ஸ் எல்லாமே டைப் சிக்கு கொண்டு மாறிடணும், அதாவது டைப் சி போர்ட்டுக்கு மாறிடணும். ஐஃபோன் மட்டும் இல்லை, எல்லா ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸுமே எல்லாருமே மாறிடணும். ஏன்டா எல்லா ஆப்பிள் எதுக்கு நம்ம தனியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிளில் மட்டும்தான் லைட்னிங் போர்ட் இருக்குது, அதனால் ஆப்பிள் மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். இப்போ வந்து அவங்க ஆப்பிளில் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது செப்டம்பரில் நியூ ஃபோன் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து யூஎஸ்பி சார்ஜ் சி வந்து அதாவது சார்ஜ் சி டைப் போர்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா ஏற்கனவே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. அதுக்கு அது சொல்லிக்கிட்டு இருக்கையில் இது போல் ஒரு லாவும் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் டெட்லைனும் கொடுத்துருக்காங்க 2024க்குள்ளே. அடுத்ததான் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விண்டோஸ் 11 ஸ்னிப்பிங் டூல் ஃபைனலி ஹேஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பட் ஒன்லி ஃபார் டெவ் சேனல் இன்சைடர்ஸ். அதாவது மைக்ரோசாஃப்ட் அதாவது விண்டோஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கல, அதை ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஸ்னைப்பிங் டூல் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஒரு பேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்த நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ பெயிண்ட்டில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அல்லது டேரெக்டாக எந்த அப்ளிகேஷனில் வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே பேஸ்ட் ஆகிரும். இப்போ அதே போல் விண்டோஸ் 11 ஸ்னைப்பிங் டூலில் வந்து எந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அது போல் எக்ஸ்பாக்ஸ் இன்சைடர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறது போல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த பார்த்தீங்களா எந்த இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருந்தா போதும், அடுத்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். இந்த அப்டேட் வந்து விண்டோஸ் இன்சைடர் யூசர் அதாவது பீட்டா யூசர்ஸ் கூட சொல்லலாம், விண்டோஸ் ஒரு நியூ ஃபியூச்சர்ஸ் யூஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் விண்டோஸ் இன்சைடர் ஃபியூச்சர்ஸில் சைன் இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து முன்னரே கிடைக்கும், அதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யாராவது விண்டோஸ் இன்சைடர் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அப்டேட் தான். அடுத்ததான் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரொடியூசிங் பாஸ்கீஸ் இன் க்ரோம். அதாவது க்ரோமில் வந்து பாஸ்கீஸ் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க. அதாவது பாஸ்வேர்ட்லெஸ் கீஸ் நம்ம ஏற்கனவே டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைட்டில் போயிட்டு பேமெண்ட் பேஜ் போயிட்டு போனோம் அப்படின்னா நம்ம சைன் இன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அல்லது வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், நம்மளோட மொபைலோட டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் மாதிரி நம்ம பாஸ்வேர்ட்லெஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்காமல் உங்கள் ஃபோன் மூலமாக அதாவது உங்களோட பயோமெட்ரிக் அல்லது ஃபேஸ் ஐடி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக சைன்இன் அல்லது பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் எல்லாமே பண்ணியிருக்கலாம். நம்ம கடைசியாக பார்த்த டெக் நியூஸில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், ஒரு சில பேஜஸில் வந்து சாரி அதாவது ஒரு சில வெப்சைட்ஸுக்கு வந்து இதை வந்து எனேபிள் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. க்ரோமில் க்ரோம் வந்து 108 வெர்ஷன் சாரி 108 வெர்ஷனில் இதை வந்து எனேபிள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ 108 வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. விண்டோஸ் 11 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சில வெப்சைட்ஸ் அதாவது எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் பாஸ்வேர்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அது பாஸ்வேர்ட்லெஸ் சைன்அப் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். நார்மலாக எல்லா வெப்சைட்லேயுமே நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. ஏதாவது உங்கள் பேங்க் வெப்சைட்ஸ் அல்லது ஷாப்பிங் வெப்சைட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலான் மாஸ்க் $8 ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் கமிங் பேக் வித் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆன் iOS. அதாவது எலான் மாஸ்க் வந்து $8 ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா அதை திரும்ப ரீடிசைன் பண்ணி அதில் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் ஏதாவது கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க, மேபி மண்டேவோ டியூஸ்டேவோ ரிலீஸ் ஆக போகுது. அது என்ன என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, மண்டே தான் ரிலீஸ் ஆக போகுது. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கொடுத்துருந்தாங்க, என் த்ரெட் ஆன் ட்விட்டர் த கம்பெனி சே சப்ஸ்கிரைபர்ஸ் வில் கெட் அக்சஸ் டு ப்ளூ ப்ரொஃபைல் செக் மார்க் அலாங் வித் நம்பர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். அதாவது அந்த எடிட் ட்வீட்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. எடிட் ட்வீட்ஸ், அடுத்தது 1080p வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், அடுத்தது ஆக்சஸ் ரீடர் மோடுன்னு ஏதோ கொண்டு வராங்க, அடுத்தது வந்து லெஸ் ஆட்ஸு, ப்ரியட்டரைசேஷன் இன் சர்ச் ரிப்ளைஸ் அதாவது ப்ரியட்டரைசேஷன் சர்ச்சில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னும் அப்டேட்டில் தான் இருக்குது, இன்னும் வந்து டெவலப்பிங்கில் தான் இருக்குது, இன்னும் அப்டேட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், அதாவது கிரே சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது கிரே செக் மார்க்கு, கோல்டு செக் மார்க்கு, ப்ளூ செக் மார்க்கு அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க. கிரே செக் மார்க் வந்து கவர்மெண்ட்டுக்கு, அதே போல் கோல்டு செக் மார்க் வந்து வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து நான் கரெக்டாக தெரில, நம்ம லாஸ்ட்டாக டெக் நியூஸில் அது பார்த்துருந்தோம், அது என்னன்னு லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸில் வந்து $8 இருக்கிறத வந்து $11 கொண்டு வந்திருக்காங்க. சாரி யூஎஸில் இல்லை, iOS யூசர்ஸ்க்கு
ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து எது பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஆப்பிளில் வந்து 30% டேக்ஸ் இருக்குது, அதாவது கமிஷன் மாதிரி கொடுக்கணும். அதனால் வந்து $11 வந்து நீங்கள் பே பண்ணுறப்பா இருக்கும் எக்ஸ்ட்ரா. அதே போல் நீங்கள் வந்து வெப்பில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக $8 நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெலகிராம் இஸ் ஆக்ஷனிங் ஃபோன் நம்பர்ஸ் டு ரைட் யூஸர் சைன் அப் டு த சர்வீஸ் வித்தவுட் எனி சிம். அதாவது டெலகிராம் வந்து லாஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபோன் நம்பரு, உங்களோட ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லாமல் ஜென்ரேட்டாக ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிற ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருந்தாங்க டெலகிராம்லேயே, டான் கீப்பர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில். நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக நிறைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், ஆனால் அந்த ஃபோன் நம்பர்ஸ் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்கணும். இந்த பே பண்ணது மூலமாக டெலகிராமுக்கு கமிஷனாக உள்ளது பாதி பார்ட் எதுவும் போகும்னு நினைக்கிறேன். அல்லது டெலகிராமே அந்த சைட்டை ஓன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரில. யூ கேன் பை அ ரேண்டம் நம்பர் ஃபார் அஸ் லோஸ் 9-10 coins விச் இஸ் ஈக்குவலன் டு ரஃப்லி $16. அதாவது $16 மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நம்பர்ஸு. அதே போல் அதிகபட்சமாக என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேன்சி நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, 888888, இது வந்து 31,500 டான் காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா $58,200. அதாவது $58,000 உங்களுக்கு வந்து சேல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் அந்த மாதிரி உங்களுக்கு காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டாங்க, நார்மலாக யூஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் யூஸ் இட் டு ரிசீவ் எஸ்எம்எஸ் ஆர் கால்ஸ் ஆர் ஈஸி டு ரிஜிஸ்டர் ஃபார் அனதர் டிவைஸ். இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலுமே டெலகிராமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த சைட்டுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. டெலகிராமுக்கு ஒருத்தவங்க இவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். அடுத்ததான் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோசாஃப்ட் மெல்ஸ் பில்டிங் சூப்பர் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஒரு வெப்சைட்லேருந்து இவங்க நியூஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து ஷாப்பிங்கு மெசேஜிங் நியூஸ் எல்லாமே பார்க்குறது போல் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுளில் காம்படிட் பண்ண தான், அதாவது அவங்களோட பிங் சர்ச்சை யூசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது போல் கூகுள் காம்படிட் பண்ண கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, அதில் வந்து பிங் சர்ச் மட்டும்தான் மேண்டட்ரியாக வச்சுருப்பாங்க. நம்ம நார்மலாக மைக்ரோசாஃப்ட் ஏஜில் சர்ச் இன்ஜினை சேஞ்சஸ் பண்ண போல் பண்ணுறது போல் இதில் பண்ண முடியாது. அதான் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுளில் காம்படிட் பண்ணணும், அவங்களோட பிங் யூசர் சர்ச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து டெவலப்பிங்கில் தான் இருக்குது, இந்த பீட்டா வெர்ஷன் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. நம்ம ஒன்ஸ் அந்த பீட்டா வெர்ஷன் அதாவது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, நம்ம இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடச்சிச்சின்னா நம்ம நெக்ஸ்ட்டு டெக் நியூஸில் அல்லது தனி வீடியோவை கூட நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.